வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிங் இட்லியும் மட்டன் கிரேவியும். அதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அடுப்பில் வாணல் வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அந்த வெங்காயத்தை வந்து போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை இதெல்லாம் போய் நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு, எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே வாணலில் இந்த எடுத்து வச்சுருக்கிற பொருளெல்லாம் கொட்டி நம்ம வறுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துட்டு அது கொஞ்சம் கூட முந்திரி கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கிரேவி கெட்டியே கிடைக்கும் நமக்கு. தேங்காய் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். எடுத்து வச்சுருக்க தேங்காயும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே இட்லி ரெடி பண்ணிக்கலாம். அது ஆடுறதுக்குள்ளே ஒரு இலையை வச்சு ஒரு தட்டில் வச்சு நடுவில் ஒரு கப்பு வச்சு நம்ம இட்லி ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. குக்கரை வச்சுட்டு ஏற்கனவே நம்ம மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம். இப்போ குக்கரை வச்சு எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கி வந்து ஒட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மட்டன் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கிற விழுதியும் நம்ம அதில் சேர்த்திக்கலாம். அதுவும் ரெண்டு கலர் கலரி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். அது ஏற்கனவே நல்லா வறுத்தது தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியும் அதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஏற்கனவே மட்டன்லாம் வெந்திருக்கனால ஒரு விசில் விட்டோம்னா போதும். குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரே விசில் விட்டோம்னா போதும். ஏற்கனவே கறியெல்லாம் வெந்திருக்குது. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். இப்போ இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பரிமாறுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இட்லி ஒரு பிளேட்டில் வச்சு அதுக்கு நடுவில் அந்த இதில் குழம்பு ஊற்றிக்கலாம். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு பார்க்குறதுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம எதுவும் பொடி எதுவும் சேர்த்தலை. எல்லாமே வறுத்து கையில் அரைச்சது தான். நம்ம கையில் அரைக்கல, மிக்சியில் அரைச்சிக்கிட்டோம். இதே மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.